ஹலோ நண்பா அண்ட் நண்பீஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கா? நீங்கள் இப்போ வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வருதா? அப்போ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து உங்களோட ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது. உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்கும் ஏரியாவுக்கும் உள்ள பாண்டு தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொடுக்கும். இன்டர்நெட் ஸ்பீடா, அது என்ன புதுசாக இருக்குது, அது எங்கேருந்து நம்ம பார்க்கணும், அதுக்கு இல்லை ஆப் யூஸ் பண்ணுமா, கிடையவே கிடையாது, எந்த ஒரு ஆப்புமே கிடையவே கிடையாது. உங்களோட செட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி நீங்களே உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை செக். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனால நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் நான் வந்து ரெண்டு மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு ஒரு பிராண்டுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட்மி அந்த மாதிரி மொபைல்ஸ்க்கு முதல்ல சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோனுன்னு இருக்கும். சில மொபைல்ஸில் அபவுட் ஃபோன் வந்து மேலே இருக்கும், சில மொபைல்ஸில் அபவுட் ஃபோன் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ரெட்மியில் பொறுத்த வரைக்கும் அபவுட் ஃபோன் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பெக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட என்ன டிவைஸ் ரேம் அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஸ்லாட் 1ல் என்ன சிம் இருக்கோ அதோட நேமும், உங்களோட ஸ்லாட் 2ல் என்ன நேம் இருக்கோ, சிம் கார்டு இருக்கோ அதோட நேமும் வந்துருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சிம் ஸ்லாட் 1 வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த நெட்ஒர்க்கோட நேம் என்னன்னு காட்டுது, அண்ட் இந்த டைப் வந்து 4G அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இது இங்கே காட்டுது பார்த்தீங்களா, அப்படி காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிம் ஸ்லாட் 2 வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அதோட நெட்ஒர்க் நேம் காட்டுது, அண்ட் இங்கே பார்த்தீங்களா சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து காட்டுது -75 dBm 20 ASU அப்படின்னு காட்டுது. ஸோ ஸ்லிம் சிம் 1க்கு வந்து -91 dBm வந்து காட்டுச்சு, சிம் 2க்கு வந்து -75 வந்து காட்டுது. இப்போ நம்ம வந்து அதோட மேப்பை பார்க்கலாம். ஸோ அதர் ஃபோன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த செட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு சிம்மன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து சிம் ஸ்டேட்டஸ் இல்லைன்னா சிம் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக செக் பண்ணுறது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோ வந்து கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து காட்டும் போது 75 இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 73 மாறிச்சு, அண்ட் அப்புறமா வந்து 69 வந்து மாறிச்சு. நீங்கள் வந்து நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து அது நம்ம எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம், நம்மளோட மொபைலில் வந்து இப்போ சேஃபாக இருக்கா இல்லை அன்சேஃபாக இருக்கான்னு இந்த வீடியோவிலே செக் பண்ணிடலாம். ஸோ நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு இமேஜ் வந்து கிடச்சிது. ஸோ அந்த பிக்சரை உங்களுக்கு வந்து மேலே அட்டாச் பண்ணி அதை பற்றி நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அதில் வந்து ஒரு கண்டினியூவேஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து அட் அ ஸ்டேஜ் ஒரு வீடியோ பண்ணாலும் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சிக்னல் ஸ்ட்ரென்த் மொத்தம் 5 types இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 வந்து எக்ஸலண்ட், அதில் வந்து 4 dash இருக்குது, அதாவது உங்கள் சிக்னல் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். செகண்ட் வந்து குட், அதில் வந்து 3 dash இருக்குது, அதில் வந்து உங்கள் சிக்னல் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்கு மட்டும். நெக்ஸ்ட் வந்து ஃபேர், அதில் வந்து 2 dash இருக்குது, மொத்தமாக 2 dash தான் இருக்குது, மீதி 2 dash வந்து இல்லை. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புவர் வந்து ஒரே ஒரு டேஷ் தான் இருக்குது. புவர்
அப்புறம் டெட்லைன் வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். உங்கள் புவர் அண்ட் டெட்லைன் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். உங்கள் ஏரியாவில் வந்து சுத்தமாக வந்து நெட்டே வந்து வராதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஒன்று ஒன்றுத்துக்கும் பற்றி அதோட 4G அண்ட் 3G சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்டு இது கூட ஒரு எக்ஸாம்பிளாக சேர்த்து சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸலண்ட் வந்து ஒரு 4 வந்து இருக்கும்னு சொன்னால் அது வந்து 3G வந்து -70 dBm வந்து இருக்கும், 4G வந்து -90 dBm. ஸோ குட்டு வந்து 3 இருக்கும், -71 to -85 dBm இருக்கும். இதே 4G சிம் கார்டாக இருந்துச்சுன்னா -91 to -105 dBm இருக்கும். இதே ஃபேர்னால் 2 இருக்கும், அதில் வந்து 3G இருந்தால் -86 -100 dBm இருக்கும். 4G இருந்துச்சுன்னா -106 -110 dBm வந்து இருக்கும். ஸோ 4th வந்து புவர், இது வந்து ஒரே ஒரு டேஷ் தான் வந்து இருக்குது, அது வந்து -101 வந்து -109 dBm வந்து இருக்கும் 3G. 4G வந்து -111 to -119 dBm இருக்கும். லாஸ்ட்டு வந்து டெட் ஸோன், இது வந்து -110 -120 வரைக்கும் இருக்கும். இது எது இதெல்லாம் வந்து சேஃப்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் குட் ஃபேர்ன்னு இருந்தால் உங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சமாவது நெட்டு கிடைக்குதுனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதே புவர் அண்ட் டெட் ஜோனில் இருக்கவங்க நினச்சி பாருங்கள், இந்த புவரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு கூட எப்பயாவது ஒரு தடவை வரும். ஸோ டெட் ஜோனில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக வரவே வராது, அவங்களுக்கு காசு போட்டும் வேஸ்ட்டு தான். அதோட எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் 1 வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸலண்ட், 2 வந்தால் குட், 3 4 5 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபேர். அதே 30 அப்புறம் 30 அந்த மாதிரிலாம் வந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா அது வந்து புவர். சுத்தமாக வரவே இல்லை, நீங்கள் தொட்டே வரவே இல்லைன்னா அது வந்து டெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் வீட்டு சைடில் மட்டும்தான் சிக்னல் வரலையா, இல்லை மற்ற சைட்லேயும் வந்து சிக்னல் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் வந்து நிறைய சேர்ந்த இடம், அதாவது மோஸ்ட்டாக பஸ் ஸ்டாப், அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் பக்கத்தில் ஏதாவது மால்ஸ் அந்த மாதிரிலாம் சிட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை போகும்போது ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ போயிட்டு ஏதாவது கூகுள் பிளாட்ஃபார்மோ இல்லை சம்திங் நீங்கள் போய் சர்ச் பண்ணுறீங்க, இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட டைம் வேஸ்ட் தான். இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே வந்து இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக ஓடிச்சுன்னா அதுக்கு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஸ் அந்த ஆப்புக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருக்கும், ஆனால் இன்டர்நெட் ஸ்பீடை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது பேஸ்ட் ஆன் உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் இன்டர்நெட் ஸ்பீடையும் பொறுத்து தான் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு எங்கே வந்து ஸ்பீடாக இருக்கோ அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் தமிழ் கர்ல் டெக்.